ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய யாத்திரை நிவாஸ் பற்றி தான் பார்க்க போறோம். யாத்திரை நிவாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கு. இது வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய யாத்திரை நிவாஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாத்திரை நிவாஸ் உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்கு. கார் பார்க்கிங் மட்டும் இல்லைங்க, பஸ் வேன் எது வேணா ஸ்டாப் பண்ணலாம், அவ்வளவு பெரிய பார்க்கிங் ஏரியா. அது மட்டும் இல்லாம ரைட் ஹேண்ட் சைட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு தாயார்னு சொல்லி. அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே கிடைக்கும். டீ, காஃபி எல்லாமே அங்க கிடைக்கும். அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் ஏரியா இருக்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ரூம் புக் பண்ண ட்ரை பண்ணோம், பட் ஆனா எங்களுக்கு கிடைக்கல. இவ்வளவு ஒரு கான்டாக்ட் நம்பர் ஒன்னு கொடுத்துருந்தாங்க. வெப்சைட்ல ஒரு கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டப்போ இப்போதைக்கு அவைலபிலிட்டி இல்ல, நீங்க நேரா வந்து புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்க ஒரு டவுட்டோட தான் வந்திருந்தோம். எங்களுக்கு ரூம் அவைலபிலிட்டி இருந்துச்சு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஏசி ரூம் கேட்டிருந்தோம், பட் ஆனா ரெண்டு ஏசி ரூம் தர முடியாது, அவைலபிலிட்டி இல்ல. ஒரு ஏசி ரூம், இன்னொரு நான் ஏசி ரூம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்க எப்ப திருச்சிக்கு வந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த யாத்திரை நிவாஸ்லதான் தங்குவோம். லாஸ்ட் டைம் வந்தப்ப எங்களுக்கு ரூம் ஃபெசிலிட்டி கிடைக்கல, அப்ப நாங்க வெளியே தான் ஸ்டே பண்ணிருந்தோம். ரொம்பவே ஹை பட்ஜெட்ல ஸ்டே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபேமிலியோடவும் ஒரு குரூப் ட்ரிப்பாகவும் வர்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டான பிளேஸ் தான் இந்த யாத்திரை நிவாஸ். நான் அமௌண்ட் டேரிஃபை எல்லாம் என்னன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த கேட்டலாக்ல பாத்தீங்கன்னா யாத்திரை நிவாசோட ரூம் புக்கிங் கான்டாக்ட் நம்பர் இருக்கு. இவங்களுக்கு கால் பண்ணி ரூம் புக்கிங் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கலாம். ரூம் புக் பண்றதுனால இவங்களுக்கு கால் பண்ணலாம் நீங்க. ஸோ இந்த கேட்லாக்லயே கொடுத்துருக்காங்க பாருங்க, ரூம் டேரிஃப் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஏசி காட்டேஜ் நாலு பேர் ஸ்டே பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 1780 ரூபாய். ஏசி டபுள் பெட்ரூம் ரெண்டு பேர் ஸ்டே பண்றதுக்கு 750 ருபீஸ். அதே நான் ஏசி டபுள் பெட்ரூம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஸ்டே பண்றதுக்கு 500 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. 8 பெட் டார்மெண்ட்ரி, ஏசி டார்மெண்ட்ரி பாத்தீங்கன்னா 1600 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. 10 பெட் கொண்ட டார்மெண்ட்ரி ஏசி பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. 11 பெட் கொண்ட டார்மெண்ட்ரி பாத்தீங்கன்னா 1100 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதே மாதிரி 12 பெட் கொண்ட டார்மெண்ட்ரி பாத்தீங்கன்னா 1200 ரூபாய். 13 பெட் கொண்ட டார்மெண்ட்ரி பாத்தீங்கன்னா 1300 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. 14 பெட் கொண்ட டார்மெண்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா 1400 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஐ திங்க் இதெல்லாம் வந்து நான் ஏசியா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஏசினா அவங்க அதை மென்ஷன் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இதோட சேர்த்து உங்களுக்கு நான் வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வெப்சைட்ல புக் பண்ண முடியலன்னா இந்த கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி ரூம் அவைலபிலிட்டி இருக்கா என்ன அப்படின்றத நீங்க அவங்க கிட்ட கால் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த ரூம் புக் பண்றதுக்கு அந்த ரூமுக்கான டேரிஃபை அமௌண்ட் என்னவோ அதே அமௌண்ட்டை நீங்க டெபாசிட்டாவும் கொடுக்கணும். நீங்க வெக்கெட் பண்ணும்போது அந்த டெபாசிட் அமௌண்ட்டை ஃபுல்லா அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி கேஷ் பேமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆன்லைன் பேமெண்ட், கிரெடிட் கார்டு பேமெண்ட் அப்படி எதுவுமே இங்க கலெக்ட் பண்றது கிடையாது. உங்களுக்கு கேஷ் எடுக்கணும்னா அங்கே வெளியவே வந்து ஏடிஎம் மிஷின் வச்சிருப்பாங்க, நீங்க அங்கேயே போய் எடுத்துக்கலாம். ஸோ ரூம் புக் பண்ணுறதுக்கு கம்பல்சரி உங்களோட ஆதார் ப்ரூஃப் கம்பல்சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, இல்லை ஓட்டர் ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் ஒரு 6 மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ரூமே வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காலையில் மத்தியானம் இந்த டைமிங்கில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரூம் அவைலபிலிட்டி இருக்குது, அப்போ உங்களுக்கு ஏதாவது 1-2 ரூமாவது கிடைச்சிருது. பட் ஆனால் நீங்கள் ஒரு 6 or 7 மேலே நீங்கள் போய் ரூம் அவைலபிலிட்டி செக் பண்ணுறீங்கன்னா ரூம் இருக்க மாட்டேங்குது, எல்லாமே ஃபுல்லாகிடுது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக ரெண்டுமே ஏசி கேட்டோம், ஏசி அவைலபிள் ஒன்று தான் இருக்குது, ஒரு நான் ஏசி எடுத்துங்க ஒரு ஏசி எடுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாம இப்போ ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். உள்ளே வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு இடம், ரொம்ப கிளீனாக நீட்டாக தான் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பிளேஸுமே பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இங்கே இருக்குது, ஆரோ வாட்டரையும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன். உடனே பின்னாடியே ஜெயதேவன் வந்து டைம் பையன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா இடம் தாராளமாகவே இருக்குங்க, அவர் நடக்க பழகிறார் இப்போதான்.
அதனால் நடந்து ஓடி வருவோம் தரவுங்க. வாங்க ரூம்க்குள்ள பார்த்துடலாம். ரூம்க்குள்ள என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, வெஸ்டர்ன் டொலைட்டோட ஹீட்டர் ஃபெசிலிட்டியும் உள்ள இருக்கு. அதை விட்டு உள்ள வந்தீங்கன்னா ஒரு சேர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பெட் கொடுத்துருக்காங்க, நம்ம லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டும் கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று இருக்கு. இது ஏசி ரூம்ன்றதால ஏசி இருக்கு. இதுதான் அந்த ரூமோட ஓவரால் வியூ. இப்ப நீங்க பாக்குற மாதிரி அப்படியே தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏசி ரூமும் இருக்கும். பட் ஆனா இதுல ஏசி இருக்கு, அதுல ஏசி இருக்காது, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ இதே மாதிரிதான் அந்த ரூமும் இருக்கும். பொதுவாகவே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டேயில் ரூம் சர்வீஸ்லாம் சரியாக கிடைக்காது, இடம்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்காதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த இடம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க, எப்போவுமே க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாங்க, எங்கள் ரூமில் ஏசி ரிமோட் ஒர்க் ஆகல, ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு நாங்கள் கால் பண்ணுவோம். நாங்கள் கால் பண்ண உடனே இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் பர்சன் இமீடியட்டாக வந்து அங்கே என்ன ப்ராப்ளம்னு சால்வ் பண்ணி ஒரு 10-20 மினிட்ஸ்லேயே பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் இங்கே வழி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒவ்வொரு டார்மெண்ட்ரிகளையும் ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க இருக்கிற பர்சன் தான் அதுக்கு இன்சார்ஜ். நீங்கள் அவங்கக்கிட்ட போய் உங்களுக்கு எதாவது ரெக்யர்மெண்ட் இருக்குது, ரூம் க்ளீன் பண்ணும் இல்லை வேறு ஏதாவது ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கும் அப்படின்னு அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா இங்கே இருக்கிற இன்சார்ஜஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் ரூம் ஆர்டர் பண்ணி ரிசப்ட் கொடுத்துருவாங்க, இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிடுவாங்க. அங்க இவங்க வந்து என்ட்ரன்ஸ்ல உட்காந்துருப்பாங்க. இவங்க கிட்ட அந்த ரிசிப்டை நம்ம கொடுத்தோம்னா நமக்கான ரூம் மெம்பர்ஸ் அந்த கீஸ் நம்ம கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. நம்ம ரூமை வெக்கேட் பண்ணி போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட தான் அந்த கீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அங்க போய் பே பண்ணிட்டு நம்மளோட டெபாசிட் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா யாத்ரே நிவாஸோட நைட் ரூம் தான் பாக்குறீங்க. இப்ப நீங்க பாக்குறது எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டார்மெண்ட்ரிஸ், 10 பேர் 12 பேர் 8 பேர் தங்கக்கூடிய டார்மெண்ட்ரிஸ் தான் நீங்க பாக்குறீங்க. இந்த யாத்ரே நிவாஸ்ல கிட்ஸ் விளையாடுறதுக்கான பிளே ஏரியா கூட இங்க இருக்கு. இந்த யாத்ரே நிவாஸ் வர்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது பஸ் ஃபெசிலிட்டி இருக்கான்னு பாத்தீங்கன்னா எந்த பஸ் ஃபெசிலிட்டியும் கிடையாது. நீங்க திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா அங்கிருந்து யாத்ரே நிவாஸ் பாத்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது. அதே மாதிரி திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து யாத்ரே நிவாஸ்க்கு ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது. நாம வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ எடுத்துதான் இங்க வரா மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம யாத்ரீ நிவாஸ்ல இருந்து நீங்க வேற எங்கேயாவது கோயிலுக்கு போனோம், நம்மளோட ஓன் வெஹிக்கிள் கொண்டு வரல அப்படின்னு பட்சத்துல அங்க வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் கூட இருக்கு. ஒரு நல்ல பட்ஜெட்ல ஒரு 2 டேஸ் ஸ்டே பண்ணி இங்க இருக்கிற கோவில்ஸ் எல்லாம் போய் சுத்தி பாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த யாத்ரீ நிவாஸ் ஒரு பெஸ்ட் பிளேஸ் தான். ஏன்னா ஒரு நாளைக்கே ரூமுக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா 1500 ரூபீஸ் கேக்குறாங்க 2 பேர் ஸ்டே பண்றதுக்கு. ஆனா இங்க நீங்க 4 பேர் ஸ்டே பண்ணாலே அதே 1500 நீங்க ஸ்டே பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் திருச்சிக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை.